தமிழ்நாட்டில் களை கட்டும் தீபாவளி இறுதிகட்ட ஷாப்பிங். புத்தாடை பட்டாசு அலங்கார பொருட்களை வாங்க அலைபோதும் கூட்டம். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் துணைவேந்தர் பதவி 50 கோடி ரூபாய் வரை விற்பனை. தமிழ்நாட்டில் பணி அனுபவம் மோசமாக இருந்ததாகவும் பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கருத்து. துணைவேந்தர் நியமன முறைகேடு குறித்து பன்வாரிலால் புரோஹித் கூறியது பற்றி விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். வெளிப்படையான நியமனத்திற்கு உரிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு முத்தரசன் வலியுறுத்தல். துணைவேந்தர் நியமன முறைகேட்டை அப்போதே தடுத்து நிறுத்தாதது ஏன்? பன்வாரிலால் புரோஹித்தின் அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி. நடுக்கடலில் தமிழக மீனவர்களை கட்டி வைத்து சித்திரவதை. இந்திய கடற்படை மீது மயிலாடுதுறை மீனவர்கள் பகீர் குற்றச்சாட்டு. சென்னையில் போதைப்பொருள் கடத்தி சிக்கிய கார் ஓட்டுநர் தற்கொலை. கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தது அம்பலமானதால் விபரீத முடிவு. சபரிமலைக்கு தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்வது அவசியம். பக்தர்களின் ஆவணங்கள் பம்பையில் உள்ள ஆஞ்சநேய அரங்கத்தில் சரிபார்க்கப்படும் என தேவஸ்வம் போர்டு அறிவிப்பு. இன்று விண்ணில் ஏவப்படுகிறது GSLV MAC-3 வகை ராக்கெட். 36 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்கிறது. நாடு முழுவதும் 10 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. முதற்கட்டமாக 75,000 பேருக்கு பணி ஆணை வழங்க திட்டம். தொடர் மழையால் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் உருவான திடீர் அருவி. மலைப்பாதையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். கனமழையால் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. அணையில் இருந்து வினாடிக்கு 638 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். மேட்டூர் அணையில் இருந்து தொடர்ந்து 1 லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடரும் மழையால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. குமாரபாளையத்தில் காவிரி கரையோர வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. சுமார் 45-க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் தகவல். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊருக்கு புறப்பட்ட வட மாநில தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். தீபாவளியை ஒட்டி தியாகதுருகம் சந்தையில் ஒரே நாளில் 4 கோடிக்கு விற்பனை. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விதம் மட்டுமே தவறு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்தால் புதிய சர்ச்சை.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.